இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால ஒருபோதும் நாங்கள் பின்னடைய போறதில்லை, எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியா வரல. அதனால தான் இதை இந்த சின்னத்திலேயே நிற்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். அதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, என்னுடைய நாங்கள் பெரிதும் பேரன்பூண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் என்னை எங்களை கைவிட்டுவிட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம், கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்ன வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துருச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பது நீங்கள் கவனத்துக்கு. அதில் எந்த எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யலை, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளவுதான். அதுல இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த விவசாயி சின்ன இல்லைன்னா, அது சின்னத்தில் தான் விவசாயி என்ன சீமான், அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால நாங்கள் நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, சின்ன முதல்ல இருந்தால் நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன், என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்னை கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்பு மனு தாக்கல் செய்கிறதுக்கு. அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன பை தனி மனிதன் நான் நின்று 7 விழுக்காட தொட்டான் அப்படிங்கறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் எங்கூட இருப்பாங்க, ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பாப்போம், ஜூன் 4 பாப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம், ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக்.
இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க வாங்க. இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம், சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள், நாங்கள் கூட 26ல தான் வரைவை வெளியிடலாம் நினைச்சேன், நான் இதுல சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம் தோன்றலாம், இதை படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, எதற்காகவும் நீ உண்மையை விட்டுக் கொடுத்துடாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படிச்சு பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமா இயங்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க தம்பி. அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பாலுமேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. என் குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ் பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, அதை செய்யணும்னு நான் வந்தேன், வந்து செஞ்சுக்கிட்டு. இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு, இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சி, தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோட அது ஒத்துப்போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து